அரக்கோணம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏஏஎல் விஜயன் வாலாஜா தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருள், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. ராணிப்பேட்டையில் அரக்கோணம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன் வாலாஜா தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் இன்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ராணிப்பேட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஐடி பார்க், ஆற்காடு பகுதியில் கலைக்கல்லூரி மற்றும் குரோமிய கழிவுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் என இந்த பிரச்சார மூலமாக ஏஎல் விஜயன் வாக்குறுதி அளித்தார். தமிழகத்தில் நடைபெற உள்ள அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக மேற்கு மாவட்ட கழகச் செயலர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது நவாப் பகுதிக்கு வருகை தந்த அவருக்கு பெண்கள் பலரும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கூட்டத்தின் மத்தியில் பேசிய ஏஎல் விஜயன், நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனை எதிர்த்து போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்கள் வெளியூரை சேர்ந்தவர்கள், பெரும் பணக்காரர்கள், ஏஎலிய தொண்டனான எனக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்துள்ளார். ஆகவே அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் ராணிப்பேட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படும், அதேபோல் ஐடி படித்த இளைஞர்களுக்கு ஐடி பார்க் கட்டாயம் கொண்டு வருவேன், அதுமின்றி ஆற்காடு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்படும் என கூறினார். மேலும் ராணிப்பேட்டையில் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் குரோமிய கழிவுகளை முற்றிலுமாக அகற்றி மக்கள் நலனை புற்றுநோயிலிருந்தும் பாதுகாப்பேன் என இந்த தேர்தல் வாக்குறுதியில் பொதுமக்களிடம் கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார். மேலும் என்னை வெற்றி பெற செய்தால் எப்போது எந்த நேரத்திலும் என்னை தொகுதி மக்கள் சந்திக்கலாம் என கூட்டத்தின் மத்தியில் பேசினார். விவரங்களுக்கு நன்றி அருள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.